Hi everyone! In the video, la Chennai to Shirdi travel experience pati da share panna pora. உள்ள என்டர் ஆயிட்டு சீட் நம்பர்லாம் பார்த்து செட்டில் ஆகிட்டோம். உள்ள செட்டில் ஆகிட்டு ஒரு 1 hour நாங்கள் அந்த ஏலக்காய் மாலை கோக்க ஆரம்பித்தோம். ஏன்னா சாய்பாபாக்கு ஏலக்காய் மாலை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஆற்று டெம்ட் ஆகி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இந்த டொமேட்டோ சாஸை வாங்கிட்டு ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக நல்லா இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரெயின் ட்ராவல் வந்து ஒரு 24 hours ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ண போகிறதுனால 3 hours நாங்கள் ஃபுட் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ட்ரெயினில் ஃபுட்டெல்லாம் அவைலபிள், பட் நீங்கள் அது ப்ரிஃபர் பண்ணாதீங்க, வீட்லேயே சமைச்சு கொண்டு வந்துடுங்க. நாங்கள் லஞ்சுக்கு புளி சாதமோ கர் ரைஸோ பண்ணோம். அண்ட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, அப்புறம் தக்காளி ஊறுகாய். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து 3 நாள் கெட்டு போகாமல் இருக்கும், வீட்டில் அம்மா ப்ரிப்பேர் பண்ணது. இதோட ரெசிபி வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். வெனஸ்டே மார்னிங் 9:00 சென்னையில் ட்ரெயின் ஏறணும். அண்ட் தேர்ஸ்டே மார்னிங் 11:00 ஷீரடியில் ரீச் ஆகிட்டோம். ஷீரடி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes முன்னாடி ஒரு ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணுவாங்க, அது வந்து இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 30 minutes பிரேக்கில் வந்து வெளியே இந்த மாதிரி சேல் பண்ணியிருக்கலாம். சும்மா ட்ரை பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி வழி இருந்தது. நல்ல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு ட்ரெயின் ஏறிட்டு 11:25 கரெக்டாக நாங்கள் ஷீரடி ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்போதே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் எந்த ஹோட்டல் ரீச் ஆகணுமோ அங்கே போய்க்கோங்க. நாங்கள் எப்போ ஷீரடி போனாலும் சாய் கண்ணைய ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா அது வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உள்ள ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். அண்ட் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும். இது கோவில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம நடந்தே கூட போயிடலாம். ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல்லே நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். நான் வந்து சவுத் இண்டியன் டிஷ் ரைஸ் பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ரைஸ், 2 chapati, தோல், அப்புறமா பொட்டேட்டோ அண்ட் சன்னா கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இந்த ஃப்ரைட் ரைஸ், இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. அதை ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்ற மாதிரினா அப்போ ஓகே. தேர்ஸ்டே ஈவினிங்களுக்கு 6 டிக்கெட் கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பிஃபராகவே புக் பண்ணிடுங்க. இப்போ சனி சிக்னாப்பூர் போயிட்டு இருக்கோம். ஷீரடிலேருந்து சனி சிக்னாப்பூர் போகிறதுக்கு ஒரு 2 hours ட்ராவல் இருந்துச்சு.
ட்ராவலிங்கே ரொம்ப நேரம் இருந்ததுனால எங்களுக்கு வேறு எந்த பிளேஸும் விசிட் பண்ண முடியல. சனிசிங்நாபூர் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து சாய்பாபாவை பார்க்குறதுக்கே எங்களுக்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஷீரடி பிளான் பண்ணுற மாதிரினா ஒரு 2 days பிளான் பண்ணுங்கள். ஏன்னா 1 day வந்து சனிசிங்நாபூர் பார்த்துட்டு சாய்பாபா பார்க்கறதுக்கு 1 full day கம்ப்ளீட்டாக ஆகிடும். அண்ட் செகண்ட் டே வந்து சாய் தீட்னு ஒரு பிளேஸ் இருக்குது, சாய் வில்லேஜ்னு இருக்குது. கேமல் ரைட், ஹார்ஸ் ரைட் இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு டைம் சுத்தமாக பார்த்தல. ஸோ நாங்கள் சனிசிங்கனாப்பூர் சாமியை பார்த்துட்டு சாய்பாபா பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். சாமிக்கு எல்லாருமே பூ வாங்குறாங்களோ இல்லையோ எல்லாருமே இந்த ஆயில் பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே என்டர் ஆகிட்டுமே இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து எல்லாருமே ஆயில் ஊற்றுறாங்க. அந்த ஆயில் எல்லாமே கலெக்ட் ஆகி ஒரு பைப் வழியாக போயிட்டு சாமிக்கு மேலே ஒரு குட்டி வெசல் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் அந்த ஆயில் எல்லாமே கலெக்ட் ஆகிட்டு கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஆயில் வந்து ட்ராப் ட்ராப்பாக சாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்குது. அதாவது 24/7 நடக்கும் இது. இந்த கோவிலில் பிரசாதமாக வந்து கோகோனட் பர்ஃபி கொடுத்தாங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது, சாப்பிடுவோம் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருந்தது. அகைன் நாங்கள் ஷீரடி ரீச் ஆகிட்டு ஒரு 8:00 ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாய்பாபா பார்க்க கிளம்பிட்டோம். ஃபோன், ஸ்லிப்பர், பேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வெளியவே கவுண்டரில் வந்து லாக் பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் வந்து ஒரு 200 rupees டிக்கெட்டில் போனதுனால 1 hour பாபா போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எவ்ரி தேர்ஸ்டே நைட் வந்து பாபாவோட பல்லக்கு ஊர்க்கலம் நடக்கும். மியூசிக், டான்ஸ், பாபாவோட நாமத்தெல்லாம் பாடி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஈவினிங் ஆரத்தி டிக்கெட் கிடைக்காம நாங்கள் இந்த ஆரத்தி பார்த்ததே எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக ஆகிடுச்சு. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டோம். அண்ட் ஃபோன் வந்து லாக்கரில் மாட்டிக்கிறதுனால என்னால் அந்த ஆரத்தி வந்து வீடியோ எடுக்க முடியல. வெளியே நடந்த ஒரு ஊர்க்கலம் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நைட் ஒரு 11:40 வரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரூமுக்கு போகிற வழியில் இந்த டெசி ஹட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். பார்க்கவே நல்லா க்ரீனரி அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி இங்கே டின்னர் முடிச்சிடலான்னு போனோம். ஃபுட்டோட ப்ரைஸ் அண்ட் டேஸ்ட் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டு ஏர்லி மார்னிங் 3:00 அகெயின் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாபா பார்க்க கிளம்பிட்டோம். நம்ம வந்து அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரதே பாபா பார்க்க தான். ஸோ எவ்வளோ வாட்டி உங்களால் முடியுமோ அவ்வளோ வாட்டி போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க கோவிலை. மார்னிங் வந்து ஃப்ரீ டிக்கெட் மட்டும்தான் அலோ. அன்எக்ஸ்பெக்டடாக மார்னிங் ஆர்த்தி புக் பண்ணாமலே ஆர்த்தியில் கலந்துக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருந்தது. திருப்தியாக பாபாவை பார்த்துட்டு வெளியே வந்து இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். Yes.
நீங்கள் எப்போ ஷீரடி பிளான் பண்ணாலுமே மறக்காமல் துவாரகாமாயோ சாவடியோ விசிட் பண்ணிட்டு போங்க. துவாரகாமாய் வந்து ஷீரடியுடைய பொக்கிஷமே சொல்லுவாங்க, ஏன்னா அங்கே தான் பாபா வந்து ரொம்ப நாளாக வாழ்ந்தார். ஃபஸ்ட்டு துவாரகாமாய் பாபா வரத்துக்கு முன்னாடி அது வந்து விரிஞ்சு போன ஒரு பழைய மசூதியாக இருந்தது. அவர் க்ளீன் பண்ணி வந்து அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டார். பாபா வந்து துவாரகாமாயை வந்து அவரோட தாய் வீடுன்னு சொல்வார். பாபா துவாரகாமாயில் தான் துணி, அதாவது நெருப்பு உருவாக்கியிருக்காரு. அதுலேருந்து வர சாம்பிராக தான் நம்ம உதின்னு சொல்கிறோம். அப்போ அவர் உருவாக்கின நெருப்பு தான் இன்ன விரி ஷீரடியில் அணியாமல் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த உதியை தான் நம்ம ஷீரடி போன எல்லாருமே பிரசாதமாக வாங்கிட்டு இருக்கோம். அவர் வாழ்ந்த காலத்தில் தான் துவாரகாமாயில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்காரு. துவாரகாமாயிலேருந்து பக்கத்துலேயே தான் சாவடி. ஒரு நாள் பயங்கரமாக மழை வந்து துவாரகாமாயில் தண்ணி வரப்போ எல்லா மக்களும் வந்து சாவடியில் தான் பாபாவை ஸ்டே பண்ண வச்சாங்க. அதுலேருந்து பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாவடியில் ஸ்டே பண்ண ஆரம்பித்தார். அதனால தான் இப்போ வரைக்கும் ஷீரடியில் எவ்ரி தேர்ஸ்டே துவாரகாமாயிலேருந்து சாவடிக்கு பல்லக்கு ஊர்க்கலம் நடக்குது. ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் சாமி நல்லா பார்த்துட்டு ரிட்டன் ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரெயின் ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ண ஷீரடியில் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிளை வீட்லேயே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னோம். அவர் 10 இயர்ஸாக ஷீரடியில் சவுத் இண்டியன் மெஸ் வச்சுட்டு இருக்காரு. டிஃபனுக்கு இட்லி தோசை சாம்பார் சட்னி வடைலாம் பண்ணார். அண்ட் லன்ச்சுக்கு வந்து தக்காளி ரைஸ், டின்னருக்கு சப்பாத்தி தக்காளி சட்னி. எல்லாத்துக்குமே சேர்த்து 1000 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணார். அண்ட் ஃபைனலி நாங்கள் சாட்டர்டே மார்னிங் சென்னை ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.